Hi viewers welcome to Shanba's creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல அச்சு முறுக்கு நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பச்சரிசி மாவு ரெடி பண்ணிக்கலாம். பச்சரிசி ஒரு கிலோ எடுத்து நல்லா கழுவி விட்டு மணி நேரம் ஊற வச்சி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு துணியில போட்டு வெயில ரெண்டு நாள் காய வச்சி மா வரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கியிருக்கேன் அரைச்ச மாவில் இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் சீனி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு அரைமுடி பாலா எடுத்திருக்கேன் முட்டை ஒரு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதோட பவுடர் பண்ண சுகரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை தேங்காய் பால் ஊற்றி கரைச்சிக்கிறோம் தண்ணி சேர்க்காமல் மாவோட பதம் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும் கட்டியாக இருந்துச்சுன்னா முறுக்கு ஹார்டாயிரும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு அந்த அச்சில் கோட்டாகாது எள்ளு டேஸ்ட் பிடிக்கிறவங்க எள்ளு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் கட்டியில் எண்ணெயை காய வச்சுக்கலாம் நம்ம அச்சை அந்த எண்ணெயில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அச்சும் நல்லா சூடாகிடுச்சி இப்போ இந்த அச்சை மாவுக்குள்ளே எடுத்து டிப் பண்ணிக்கலாம் அச்சு வந்து மாவில் முக்கால் பாக அளவுக்கு மட்டும்தான் டிப் பண்ணணும் மாவு நல்லா கோட்டாயிருக்கு இப்போ எண்ணெயில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா லேசாக ஷேக் பண்ணிங்கன்னா அந்த அச்சிலருந்து முறுக்கு தனியாக விழுந்துடும் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே அதை திருப்பி விட்ருங்க முறுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நல்லா பொறு இருக்கும் திரும்ப அச்ச எண்ணெயில் காய வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அச்சு ஃபுல்லாக முங்குச்சுனா முறுக்கு அச்சை விட்டு கீழே வெளியே உழுகாது அதனால தான் நம்ம முக்கால் பாகம் அளவுக்கு மட்டும் டிப் பண்ணுறோம் இது நான் இரும்பு அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் முத ஒரு ரெண்டு நாள் எண்ணெயில் டிப் பண்ணி வைங்க அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அந்த அச்சை ஊடாவில் போட்டு போட்டு எடுங்க ஒரு நாலு தடவை செய்யும்போது முறுக்கு கொஞ்சம் சரியாக வராமல் இருக்கும் சினக்கரை யூஸ் பண்ணி முறுக்கை எடுத்து விடுங்க பழக பழக முறுக்கு நல்லா வந்துடும் சுவையான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்